வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் க்ரூட் ஆயில் கான்ட்ராக்டருடைய மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஒரு தடவை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்கிலேருந்து நம்ம என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தோன்னா, 2200-220 இந்த இடத்த விட்டு மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 2120 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சரிவு, க்ரூட் ஆயில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் மட்டும்தான் கொஞ்சம் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. 2220 விட்டு மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் 360 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 2360 உடைக்கிறதுக்கு ரொம்ப திணறி இருக்குது. ஆனால் அதை உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புதிய ஹை, இதுதான் பிரேக் அவுட்னு சொல்கிறோம், புதிய ஹையான 2550 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு சரிவை சந்தித்து ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் இறுதியாக வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். இப்போ ஸ்கேலில் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ஓப்பனும் 2600 பக்கமாக இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனேயே இந்த 606 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல. இதுக்கு மேலே கண்டினியூஸாக ப்ரைஸால் நிற்க முடியாமல் ஒரு சரிவை சந்தித்து 2560 பக்கமாக வந்தோன்னே அது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால அதுலேருந்து கொஞ்சம் பையிங் இருந்திருக்கு. இருந்து 2595 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாக இருந்திருந்தாலும், ஆனால் மார்க்கெட் மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத மறக்க முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 2580 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எதுக்கு இந்த க்ரூட் ஆயிலோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்தோம் இந்த கான்ட்ராக்டில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், க்ரூட் ஆயில் ஒரு மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டில் இருந்து இந்த கான்ட்ராக்டை முதல் தடவை மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் ரிக்கவரி கொடுத்துருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே ஏற்றம் இருந்தது பார்த்திங்களா, நம்ம மார்க்கெட் எப்படி மேலே மேலே போச்சு அப்படின்றத பார்க்குறப்ப ஒரு பெரிய கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம், அப்படி தான் போயிட்டுருந்துருக்கு. ரொம்ப க்ளீனாக மார்க்கெட் மேலேயும் போகலை. அதனால் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வரும் இந்த வாரத்தில். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் க்ரூட் ஆயில் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 2520 வரைக்கும் பை பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ட்ராப் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா நல்லது. இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. எது வரைக்கும்னா, 2520 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 2510 ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வாங்க. கம்மியான லாபம், அதாவது 30-40 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. நாங்கள் முன்னாடியே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, மிகப்பெரிய ஏற்றதுக்கப்புறம் இது நடக்குது, அதனால் ஒரு கரெக்ஷன் அப்படின்றத மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.